இந்த வீடியோவில் டிரைவிங் லைசன்ஸ் சொல்லிட்டு ஒரு மலையாள படத்தோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ரெண்டு முக்கியமான லீட் ரோல்ஸ், ஒருத்தர் பிருத்விராஜ், கேரளாவில் பெரிய ஹீரோ, இன்னொருத்தர் ஆர்டிஓவில் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ஒரு மிடில் கிளாஸ் மேன். ஓப்பன் பண்ணதும் ஒரு சினிமா தேட்டரில் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிருத்விராஜ் படம் தான், அதை அவரோட ஃபேனும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. பிருத்விராஜ் இப்போ அவரோட அடுத்த படத்துக்கு கமிட் ஆகியிருப்பார், அதுக்காக வந்திருக்காரு. அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கவர் டைரக்டர், பக்கத்தில் இருக்கவர் ப்ரொடியூசர். இப்போது ரெண்டு பேரும் பிருத்விராஜ் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பேச போகிற டைலாகில் ஒரு ஹாஸ்பிட்டல் நேமை 2 times மென்ஷன் பண்ணணும், அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய காசு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் பிருத்விராஜ் அது வேண்டான்னு சொல்கிறாரு. படத்தையும் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் ஒன்றா சேர்க்காதீங்க, படம் வேறு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ரொஃபஷனை ரொம்ப க்ளீனாக பண்ணுறாரு. அடுத்து டேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, கிளைமேக்ஸ் நம்ம ஒரு கார் சீன் வைக்கணும் சார், அதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம ஆர்டிஓ இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. அவரும் அவரோட ப்ரொஃபஷனில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நேர்மையாக இருப்பார், கரெக்டாக பண்ண மாட்டோம்னா டிரைவிங் லைசன்ஸ் அலோவ் பண்ணுவார். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்க போகிற ஒரு பெரிய பிரச்சனை அதுதான் இந்த படத்தோட முக்கியமான கதை. அடுத்து ஹீரோவோட வீட்டில் டேரக்டரும் ப்ரொடியூசரும் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 3 crore எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, நீங்கள் இருந்து கிளைமேக்ஸை முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ எங்கே போவார்னா, அவரோட ஒய்ஃப்க்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்காக அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ கம்மிட்டான ஷெடியூலில், நான் கண்டிப்பாக படம் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேரக்டரும் ப்ரொடியூசரும் சரி ஓகே, ஆனால் நீங்கள் அந்த கார் சீனில் நடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஹீரோ அதெல்லாம் தொலைஞ்சிருச்சு என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் அவர் பையன்கிட்ட அவர் பார்த்துட்டு வந்த படத்தை ஜாலியாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே அவங்க ஒய்ஃபும் வராங்க, அழகான குட்டி ஃபேமிலி. இங்கே ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவர் வேறு யாரும் இல்லை, பவர் ஸ்டார் போல் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இவர். இவருக்கு பிருத்விராஜை சுத்தமாக பிடிக்காது. இப்போது டேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட லைசன்ஸ் இல்லை, லைசன்ஸ் இருந்தால் தான் நம்ம ஷூட்டிங் கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் ப்ரொடியூசர் ஒரு ஆள் அனுப்பி லைசன்ஸ் அப்ளை பண்ண சொல்கிறாரு. ஸோ அதனால் பிருத்விராஜோட ஆள் ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக ஆர்டிஓ போயிருப்பார். அங்கே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோவை நான் ஒரு வாட்டி மீட் பண்ணி அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு 2 days லைசன்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன், அவர் நேரில் வந்து வாங்கிக்க சொல்லுங்கள், வரும்போது அவர் கூட நான் தனியாக 2 photos எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அந்த நபரும் ஒத்துக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி உன் லைசன்ஸ் ஓகே ஆயிடுச்சு, நீ போயிட்டு நேரில் வாங்கிக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கூட 2 photos மட்டும் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் அதுக்கு ஓகே சிம்பிள் அப்படின்னு சொல்லிடுறாரு. பிருத்விராஜ் வரப்போகிற சந்தோஷத்தில் இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் பிருத்விராஜ் கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு, மீடியா ஃபுல்லாக நியூஸ் லீக் ஆயிடுச்சு. இது பிருத்விராஜுக்கு சுத்தமாக தெரியாது, அவர் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டரோட ரூமுக்கு வந்து, யாரை கேட்டு என்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்ற நியூஸை வெளியே விட்டீங்க, நீ தானே உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தானே, நீ ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தானே இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை பிடிச்சி செமையாக திட்டுறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டரும் பையனும் பிருத்விராஜோட பெரிய ஃபேனு, அவரை பார்க்கலான்னு சொல்லி ஆசையாக வந்திருப்பாங்க, ஃப்ளவர் பக்கெட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் அதை எதையுமே மதிக்காமல் கழுத நாய் அப்படின்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தப்படலாம் திட்டிடுறாரு. அவரோட பையன் பிருத்விராஜுக்கு கிஃப்ட் கொடுக்க போகும்போது அந்த கிஃப்ட்டையும் தள்ளி விட்டுடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பெக்டருக்கு சுத்தமாக பிடிக்கல, இவரை நம்ம பெரிய ஃபேனாக நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவர் இப்படிப்பட்டவருன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு பிருத்விராஜா கார்லேருந்து இறங்க சொல்கிறாரு. டிரைவிங் லைசன்ஸே இல்லாமல் உங்களை நான் இந்த கார் எடுக்க விட மாட்டேன், கீழே இறங்குங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிருத்விராஜ் முதல்ல போய் நீ இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் போட்டு வந்து என்ன மிரட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது பிருத்விராஜ் இல்லாமல் பிருத்விராஜ் கூட சேர்ந்து அந்த இன்ஸ்பெக்டரும் ஊர் ஃபுல்லாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுறாரு. இதை பார்த்துட்டு அந்த பவர் ஸ்டார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போது பிருத்விராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு ஆளுன்ட்டு உன்னை நான் லைசன்ஸ் எடுக்க அனுப்பின பாரு, என்னை அடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை திட்டுறாரு. இப்போது இன்ஸ்பெக்டர் நியூஸில் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு லைசன்ஸ் வேணும்னா நேரில் வந்து முறைப்படி டெஸ்ட்டெல்லாம் முடித்து லைசன்ஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது டேரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த லைசன்ஸ் எல்லாம் கேட்காத ஒரு லொக்கேஷனாக பாருங்கள், நான் வந்து கிளைமேக்ஸினா முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன், 2 days என்ன ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ப்ரொடியூசரும் இமீடியட்டாக அந்த லொக்கேஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாரு. இப்போது இன்ஸ்பெக்டர்கிட்ட ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஊரில் மரியாதையானவர், அவரை நம்ம இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது சொல்கிறாரு. நான் என்னோடய கடமையை தான் சார் செய்ய போகிறேன், யாரும் தடுக்காதீங்கன்னு சொல்லிடுறாரு. இப்போது பிருத்விராஜ் அவரோட ஒய்ஃப் கூட ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும்போது ப்ரொடியூசரும் டேரக்டரும் அந்த இடத்துக்கு வந்து, இந்த மாதிரி நீங்கள் கேட்ட லொக்கேஷன் எங்கேயுமே கிடைக்கல, இப்போ நம்ம கையில் இருக்க லொக்கேஷனும் 1 week தான் தரேன்னு சொல்லியிருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது பிருத்விராஜ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னோடய ஒய்ஃப் ரொம்ப முக்கியம், படம் சினிமா அப்படின்றத விட எனக்கு என்னோடய ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நம்பி பணம் போட்டால் நாங்கள் நடுத்தருவில் தான் நிற்கணுமா,
அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ப்ரொடியூசர் பிருத்விராஜ்கிட்ட கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு பிருத்விராஜோட ஒய்ஃப் அங்கே வராங்க. என்னால் உங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் இப்போ ஊருக்கு போகிறேன், நீங்கள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து அமெரிக்காவுக்கு வாங்க, அது வரைக்கும் நான் என்னை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒய்ஃபாக ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் பிருத்விராஜுக்கு அவங்களை அனுப்பி வைக்க மனசே இல்லை, சோகத்தில் பயங்கரமாக தண்ணி அடிக்கிறாரு. திடீர்னு இந்த சைடு இன்ஸ்பெக்டர் வீட்டில் எல்லோரும் கல்லடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிருத்விராஜோட ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு கல்லடிச்சிட்டு போய்ட்றாங்க. அவரோட பையனுக்கு மண்டையில் செமையாக அடிபட்டுருது. இந்த நேரத்தில் பிருத்விராஜ் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, நீ என் ஃபீலிங்ஸை டச் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என் பவர் என்னென்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு ஃபோனை. ஆனால் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது பிருத்விராஜ் கல் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான வார் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அங்கேயே இன்டர்வல் போடுறாங்க. இப்போ பிருத்விராஜ் காலையில் எழுந்திரிச்சா இன்ஸ்பெக்டர் வீட்டில் கல் அடிச்சிருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு இப்போ தான் தெரியுது, நியூஸ்லலாம் போடுறாங்க. இப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட விசாரிக்கும் போது, ஆமாம் அவர் எனக்கு நைட்டு கால் பண்ணார், என்னை த்ரெட்டன் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. பிருத்விராஜ் என்ன பண்ணுறாருனா அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம ஃபேன்ஸ் யாராவது அவர் வீட்டில் கல் அடிச்சிங்களான்னு கேட்கும்போது, நாங்கள் யாரும் அடிக்கல, இது வேறு யாரோ பண்ண சதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிருத்விராஜும் இம்மீடியட்டாக கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுறாரு. இங்கே இன்ஸ்பெக்டர் இதுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அவர் வீட்டில் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா, நான் பிருத்விராஜை மீட் பண்ணோம், ஒரு 2 மினிட்ஸ் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் யாருமே விட மாட்டுறாங்க. இப்போது இன்ஸ்பெக்டர் பிருத்விராஜ் வீட்டுக்கு வராரு, அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் என்ன கேட்குறாருனா, நீங்கள் ஏன் அந்த டைமில் அவருக்கு கால் பண்ணிங்கன்னு கேட்குறாரு. ஆனால் பிருத்விராஜ் என்ன சொல்கிறாருனா, நான் ஒரு டிப்ரெஷனில் பண்ணிட்டேன், ஆனால் அவருக்கு அடிபட்டிருக்குன்றது எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது அந்த நடிகர் சங்க தலைவர் ஒருத்தர் பிருத்விராஜ் வீட்டுக்கு வராரு, வந்து பிரச்சனை சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது அந்த நபர் திருப்பியும் அந்த போலீஸ்கிட்டலாம் கேட்குறாரு, என்ன ஒரு 2 மினிட்ஸ் பேச விடுங்கன்னு. ஆனால் வீட்டில் பிருத்விராஜ் இப்போ வீட்டிலேருந்து வெளியே வந்து மீடியாக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் லைசன்ஸே என்கிட்ட இல்லாதது உண்மை தான், நான் அதை முறைப்படி அப்ளை பண்ணலான் தான் போனேன், ஆனால் மீடியா அது இதுன்னெலாம் வச்சு என்னை அசிங்கப்படுத்தி இன்சல்ட் பண்ணிட்டீங்க, அவர் ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிவிட்டு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்லாம் பிருத்விராஜ் சொல்லிகிட்ருக்காரு. இதெல்லாம் கேட்டு ஹீரோ ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி நான் எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த டெஸ்ட்டோட நாள் வந்துருச்சு, பிருத்விராஜும் ஆர்டிஓக்கு வந்துடுறாரு. இப்போது அவர்கிட்ட 10 கேள்வி கேட்பாங்க, 10 கேள்வியில் அவர் 6க்கு பதில் சொல்லிட்டார்னா அவருக்கு முதல் டெஸ்ட்டில் பாஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அடுத்து டிரைவிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து ரோட் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போது அன்றைக்கி டெஸ்ட்டு படி 10 கேள்வி அவர்கிட்ட கேட்கப்படுது, அவரும் வந்து அதுக்கு 6 கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிடுறாரு. அதனால் பதில் சொல்லிவிட்டு அந்த இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு மிடில் ஃபிங்கர் காமிச்சு வெறுப்பேற்றிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அகெயின் இன்ஸ்பெக்டர் இன்சல்ட் ஆகுறாரு. இதை வந்து வீட்டில் ஒரு பையன்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, என்ன ஸ்கூல்லேயும் கிண்டல் பண்ணுறாங்கப்பா, எல்லா பசங்களும் அடிக்கிறாங்க, அவருக்கு பிடிச்ச ஃபேன் பசங்கள்லாம் என்னை அடிக்கிறாங்க, என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல, நீங்கள் சுச்சுவேஷனை சரி பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த பையன் அழுகுறான். இதெல்லாம் கேட்டு இன்ஸ்பெக்டரால் தாங்கவே முடியல. இந்த பக்கம் ஹீரோக்கு கால் வருது, அவங்க ஒய்ஃபு சீரியஸாக இருக்காங்க, இன்னும் 4 நாளில் சர்ஜரி பண்ணணுன்னு சொல்லிடுறாங்க. இப்போது பிருத்விராஜ்க்கு ஒன்றுமே புரியல, அமெரிக்காவுக்கு போகிறதா இல்லை இங்கேருந்து படத்தை முடிச்சு கொடுக்குறதா, படத்தை முடிக்கிறதா இருந்தால் கையில் லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பவர் ஸ்டாரு ஒரு ரெக்கார்டிங்க்கு போயிருப்பார், அங்கே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ரெக்கார்டிங்கில் இருக்கோன்றதெல்லாம் கூட தெரியாமல் உண்மையை வளரிட்டுருக்காரு. என்னடா அப்படின்னா, இவர் ஆளை வச்சு தான் அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் கல்லடிக்க சொல்லியிருப்பார், அதை எல்லாத்தையும் அந்த நபர் ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்காரு, இவரும் அதெல்லாம் தெரியாமல் ஃபோன்லேயே பேசிகிட்ருக்காரு. இப்போ தான் அந்த உண்மை வெளியே வருது. இங்கே பிருத்விராஜோட ஒய்ஃபு அவருக்கு கால் பண்ணி வீடியோ காலில் பேசிகிட்ருப்பாங்க, ஒய்ஃப் கூட இருக்க முடியலேன்னு வருத்தப்பட்டே பேசிகிட்ருக்காரு. இதெல்லாம் பிருத்விராஜோட பிஏ பார்த்துட்டு, நாளைக்கு நடக்க போகிற டிரைவிங் டெஸ்ட்டில் அவன் அவங்கள பாஸ் பண்ணலன்னா அவனை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. பிருத்விராஜ் அந்த டிரைவிங் டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வராரு, பேப்பர்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து பிருத்விராஜை அலக்கடிக்கிறாரு. ஆனால் பிருத்விராஜ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணி டிரைவிங் டெஸ்ட்டை ஓகே பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் டிரைவிங் டெஸ்ட் பண்ணோன்னா நான் தான் காரை ஓகே பண்ணோம், இந்த காரு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி மறுபடியும் இன்ஸ்பெக்டர் பிரச்சனை பண்ணுறாரு. நீங்கள் இந்த கார் இல்லாமல் வேறு வண்டி எடுத்துருவாங்க, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் பிருத்விராஜ் ஃபேனோட ஒருத்தரோட ஜீப்பை வாங்குறாரு, விலை கொடுத்தே வாங்குறாரு, அந்த ஜீப்பை எடுத்து ஓட்டி காட்டலான்னு சொல்லிட்டு போகிறாரு. கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி எல்லாமே பக்காவாக ஓட்டுறாரு. ஓட்டிட்டு ரிட்டன் கொண்டு வந்து பார்க் பண்ணும்போது இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் பார்க் பண்ணுறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சரியாக பார்க் பண்ணலை, வீல் அந்த பக்கம் திரும்பியிருக்கு, இந்த பக்கம் திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டென்ஷன் ஆக்குறாரு. சரி நான் அடுத்து ரோட் டெஸ்ட்டை முடிச்சிடுறேன்னு சொல்லும்போது, இல்லை
நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள்லாம் ஸ்பெஷல்லாம் கிடையாது, அவங்களுக்குலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரோட் டெஸ்ட்டு, ஏதோ டிரைவிங் டெஸ்ட்டில் அஃபிஷியல் சொன்னாங்கன்னு சொல்லி உங்களை பாஸ் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி திமுறை பேசுகிறாரு. பிருத்விராஜும் சரி பரவாயில்ல நான் வெயிட் பண்ணி ரோட் டெஸ்ட் எடுக்கிறேன்னு வெயிட் பண்ணுறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாமல் எனக்கு லைசன்ஸும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே கிழிச்சு போட்டுடுறாரு. அங்கேருந்து ஃபேன்ஸ்கிட்டையும் மீடியாக்கிட்டையும் போயிட்டு நான் நேர்மையாக தான் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணலான்னு வந்தேன், ஆனால் என்ன அவர் அலக்கடிக்கிறாரு, எனக்கு என் சினிமா என் ஃபேன்ஸு என் பணம் இதெல்லாத்தையும் தாண்டி என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப முக்கியம், கரெக்டான டைமில் குடும்பத்து கூட இல்லாமல் நான் பாட்டு படம் படம்னு போயிட்டேன்னா அப்புறம் பின்னாடி என் குடும்பம் எனக்கு இருக்காது, நான் என் குடும்பத்தை பார்க்க போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் படத்தில் நடிப்பேனான்றதும் டவுட்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அழுது சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. இதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே கண் கலங்குறாங்க. பிருத்விராஜ் கண் கலங்கிறத பார்த்துட்டு ஃபேன்ஸால் தாங்க முடியாமல் இன்ஸ்பெக்டரை போட்டு செம்மையாக அடி அடி நடிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுடுறாங்க. அந்த இடத்துல பிருத்விராஜ் தான் வந்து அவரோட காரில் அந்த இன்ஸ்பெக்டரை ஏற்றி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகிற வழியில் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு, நான் சொல்கிற ஏரியாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பிருத்விராஜ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், உங்கள் படத்துக்காக நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, இனிமேல் நடிக்க மாட்டேன்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. இப்போது அவங்க ஒய்ஃபும் வெயிட் காரில் ஏறி பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பிருத்விராஜை பார்த்துட்டு ஃபோட்டோலாம் சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் ஒரு ட்விஸ்ட்டை போடுகிறாரு. என்ன அப்படின்னா, அன்றைக்கி நீங்கள் ஆர்டிஓ வரும்போது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வந்தோம், அந்த கிஃப்ட்டை நீங்கள் தள்ளி விட்டீங்க, அந்த கிஃப்ட்டில் தான் சார் நாங்கள் உங்கள் லைசன்ஸே வச்சுருந்தோம், நீங்கள் எங்களை திட்டாமல் அந்த லைசன்ஸை வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த சீனை. பிருத்விராஜ் இவங்க ரெண்டு பேரும் அவரோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்போது மீடியாக்கிட்ட வந்து ஃபேன்ஸ்க்கெல்லாம் நான் இனிமேல் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல செய்தி சொல்கிறாரு. அந்த ஒரு நபர் 2 மினிட்ஸ் பேசணும்னு சொன்னவரை பிருத்விராஜ் ஃபைனலாக கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னடான்னு பார்த்தா அன்றைக்கி அந்த கிஃப்ட்டை பிருத்விராஜ் தள்ளி விடும்போது அந்த கிஃப்ட் பாக்ஸ் கீழே போயிட்டு இவரோட காலுக்கிட்ட தான் விழுந்திருக்கோம், அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளேருந்து லைசன்ஸ் எடுத்து இவர் தான் வச்சுருப்பாரு, அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் 2 மினிட்ஸ் பேசணும்னு கேட்டிருப்பாரு. இவரை முன்னாடியே அலோவ் பண்ணியிருந்தாலும் இந்த படம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் முடிஞ்சிருக்கும். ஃபைனலாக பிருத்விராஜ் மீடியாவை பார்த்து இப்போ வச்சோம் நான் என் காரை எடுக்கலாமா, எனக்கு உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக கேட்குறாரு. அங்கேயே இந்த படம் முடியுது. இதே போல் டிஃப்ரெண்ட்டான படத்தை நான் என் சேனலில் போடுறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.